இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனி தாங்க இருக்கோம். ஆமாங்க, ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்த பழனி மலை முருகன் கோயிலில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம படியேறி வரோம், ஸோ எப்படி நம்ம அந்த தரிசனத்துக்கு போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை ஏறதுக்கு மெயினான என்ட்ரன்ஸ் தான் இதில் தான் படியேறி உள்ளே போகணும். இப்போ உள்ளே போகணும்னு வைங்களேன், இல்லை ரெண்டு பாதை பிரிஞ்சு போகணும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து மலைப்பாதை, இன்னொன்று படிப்பாதைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்படி காவடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு இல்லை, கிரி வீதின்னு ஒரு வழி இருக்குது போல இருக்குது, அந்த வழியாக தான் காவடி எடுக்கிறவங்கெல்லாம் போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. படியேறி அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ஒன்று வரும். இங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள். அப்படி இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதை ரெண்டாக பிரிஞ்சு போகுது. இன்னொன்று படி பாதை, இன்னொன்று யானைப்பாதைன்னு சொல்லுவாங்க. யானைப்பாதைனா வேற ஒன்றும் இல்லை, கோயில் மலைக்கு மேலே யானை போகிறதுக்காக இந்த படிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இந்த யானைப்பாதை. இந்த விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த பாதையிலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு இது பிரிஞ்சு போகும். ரைட்டில் போனீங்கன்னா படிப்பாதை வரும், இந்த லெஃப்ட்டில் போகிறது தான் யானைப்பாதை. அங்கே பார்த்தீங்கன்னா பாதி படி பாதி தலையாக இருக்கும், யானை ஏறுறதுக்காக வசதியாக, இதுதான் யானைப்பாதைன்னு சொல்லுவாங்க. பழனி மலையை வந்து ஏறுறதுக்கு மொத்தமாக 12 கேட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம ரெண்டாவது கேட்டில் நின்று பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்குறப்ப வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நம்ம மேலே போய் பார்த்தா இதனோட வியூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ரெண்டாவது கேட்டு வந்துட்டோம். நம்மளால் நடந்தே மேலே போக முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. இங்கே ஒருத்தர் முட்டி போட்டுகிட்டே அப்படி மேலே ஏறி வராரு, நேத்தி கடன் போல் இருக்குது. வழியாக நடந்து நம்ம 6வது கேட்டு வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது. மொத்த பழனி ஊரும் தெரியுது பாருங்கள். Thank you.
ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த படி மட்டும் ஏறி மேலே போயிட்டோம்னா மலை உச்சியில் முருகர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ இந்த ஒரு படி தான் பேலன்ஸ் இருக்குது, ஏறி மேலே போயிடலாம். ஆறுபடை வீட்டில் இந்த பழனிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இடங்க. இது எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இது வந்து நான் என்ன டைமில் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் டைமில் வந்ததுனால செம கூட்டமாக இருக்குது. 200 ரூபாய் டிக்கெட்டுக்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் நம்ம 3 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க சாமி பார்க்க. ஆக்சுவலாக மலை ஏறுறதுக்கும் மலை ஏறுறதுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோப் காரு, இன்னொன்று வந்து விஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோப் கார் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும், விஞ்சும் க்ரௌடாக தான் இருக்கும்.